உலகளவில் பல்வேறு விதமான ஆட்சி முறைகள் இருக்கின்றன. சர்வாதிகார ஆட்சி முறை உண்டு, இராணுவ ஆட்சி முறை உண்டு, கம்யூனிஸ்ட் ஆட்சி முறை உண்டு, அரசகுல ஆட்சி முறை உண்டு, அதேபோல் ஜனநாயக ரீதியான பார்லிமெண்ட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய பாராளுமன்ற ஜனநாயக ஆட்சி முறையும் உண்டு. ஒப்பீட்டு அளவில் பாராளுமன்ற ஆட்சி முறையே பெரும்பாலான மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பதாக அமையும் என்ற அடிப்படையிலும், ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உரிமை சுதந்திரமாக வாக்களிப்பதில்தான் அமையும் என்ற அடிப்படையில்தான் பாராளுமன்ற ஜனநாயக முறை உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 250 வருடங்களுக்கு மேலாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த இந்திய தேசம் பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய குடியுரிமை பெற்ற அனைவருக்குமே வாக்குரிமையை அளித்து ஜனநாயக ஆட்சி முறையை 1950 ஜனவரி 26 இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அதனுடைய அடிப்படையில் இரகசிய வாக்கெடுப்பு மூலமாக சட்டமன்ற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது என்ற முறை அமலுக்கு வந்தது. ஜூன் 2021 சட்டமன்ற தேர்தல் கடந்த 6 தமிழ்நாட்டில் நடைபெற்றது. ஒரு ஜனநாயக நாட்டினுடைய நாடாளுமன்ற அல்லது பாராளுமன்ற நெறிமுறைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இரகசியமான வாக்கெடுப்பு, அதாவது வாக்காளர்கள் எந்த விதமான வெளி தூண்டுதல்களுக்கும் ஆளாகாமல், அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகாமல், ஆசை வார்த்தைகளுக்கு ஆளாகாமல் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை அம்சங்களுக்கு மாறாக தமிழகம் மட்டுமல்ல உலகமே வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ₹500 முதல் ₹5000 வரையிலும் அந்தந்த வேட்பாளர்களுடைய அவர்களுடைய பணபலத்தை பொறுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டே இந்த தேர்தலில் வாக்கு பெறப்பட்டிருக்கிறது. பல அமைச்சர்களாக இருந்தவர்கள் 5000 தாண்டி 10000 வரையிலும் கூட கொடுத்திருப்பதாகெல்லாம் செய்திகள் வருகின்றன. இது ஏதோ ஒரு தொகுதியில் என்று மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடந்திருப்பது ஜனநாயகத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருக்கிறது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய மிக அடிப்படை அம்சமாகும்.
ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டு மூன்று கட்சியினுடைய வேட்பாளர்கள் செய்த செலவுகள், வாக்காளர் கொடுத்த பணங்கள், அவர் கொடுத்த பரிசுகள், அவர் கொடுத்த டோக்கன்கள் இவற்றையெல்லாம் கணக்கெடுக்கின்ற பொழுது இனிமேல் தமிழ்நாட்டில் சாதாரணமான ஒரு குடிமகன் அது உள்ளாட்சி மன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அவன் போட்டிடுவதற்கு கூட நினைத்து பார்க்க முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்கிறது. ஜனநாயகம் அடியோடு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் அடியோடு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலை முறையாக நடத்திட வேண்டிய இந்திய தேர்தல் ஆணையம் தனது கடமையிலே இருந்து தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தலை நடத்த வேண்டும் என்று, எனவே இந்த தேர்தலை நாங்கள் நடத்திவிட்டோம் என்றுதான் அவர்கள் நடத்தியிருக்கார்களே தவிர, இந்த தேர்தலை எப்படி பொறுப்போடு நடத்த வேண்டுமோ அந்த பொறுப்போடு நடத்தாத குற்றத்திற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் மைக்ரோ அப்சர்வர்ஸ், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வெளி மாநிலங்களிலிருந்து ஒரு பொதுவான அப்சர்வர், ஜென்ரல் அப்சர்வர் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர், அதாவது செலவீனங்களை கவனிக்க வேண்டிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அதேபோல் பொதுவாக கவனிக்க வேண்டிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்று இரண்டு பேர் ஏறக்குறைய இரண்டு மூன்று வாரங்களுக்கு இந்த தொகுதியிலே முகாமிடுகிறார். இத்தனை பேர் முகாமிட்டும் பட்டவர்த்தனமாக எந்த விதமான கூச்சமும் ஐயமோ அச்சமோ இல்லாமல் பல இடங்களில் அரசு நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த துணையோடு, இன்னும் சொல்லப்போனால் வெளியிலே டேபிள் போட்டு பட்டவர்த்தன கோவை போன்ற பகுதிகளிலே பல்வேறு மாவட்டங்களிலே அப்படியே பட்டுவாடா நடந்திருக்கிறது. யாரும் தடுக்கவில்லை, அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே நடந்து முடிந்த தமிழ்நாடு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமானதும், இன்னும் சொல்லப்போனால் அடிப்படை அம்சமான வாக்குரிமையை தவறாக அரசியல் சில அரசியல் கட்சிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தலின் மூலமாக இந்த தேர்தலை வாக்கு எண்ணிக்கையை நடத்தி அதில் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்று அறிவித்தால் அவர்கள் உண்மையான மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் பல சட்டமன்ற தொகுதிகளில் சட்டமன்ற வேட்பாளர்கள் பல பேர் அவர்கள் மக்களிடத்தில் வாக்கு கேட்கவே செல்லவில்லை. ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்பாகவே அவர்கள் ரகசியமான இடங்களில் தங்கிக் கொண்டு ஹவாலா ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நேரடி, அதாவது வந்து தங்களுடைய ஆள் இரண்டு பேர் ஒவ்வொரு வீடாக அடையாளம் காட்டுவதற்கு பணத்தை முறையாக பட்டுவாடா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியிருந்து ஆட்கள் என்று பல்வேறு விதமான ரகசியமான தவறான முறைகேடான முறைகளில் வேட்பாளர்கள் வாக்கு கேட்கவே போகாமல் அவருடைய சின்னங்களையும் 2000 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே அனுப்பி இந்த தேர்தலில் வாக்குகள் பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் இது தேர்தல் எண்ணி வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார் என்று அறிவித்தால் இது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்துக்கு எதிரானது ஆகும். எனவே நான் இந்திய தேர்தல் ஆணையத்தையும் இந்திய உள்துறை அமைச்சகத்தையும் அல்லது எல்லோரையும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி தேர்தல் எண்ணிக்கையை நடத்தக்கூடாது. முதலில் தமிழ்நாடெங்கும் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உடைய தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதம், இந்த தீவிரவாதம், அதாவது
பணப்பட்டுபாடா மூலமாக மக்களுடைய ஓட்டுக்களை பறிக்கக்கூடிய இந்த பயங்கரவாதம், இது ஒரு புதிய பயங்கரவாதம். எப்படி எல்லை தாண்டி ஆயுதபாணிகள் உள்ளே வந்து ஆயுதம் இந்திய இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் அது ஒரு பயங்கரவாதமோ, எப்படி வெளிநாட்டு படைகள் உள்ளே இந்தியாவுடைய எல்லைக்குள் வந்து தாக்கினால் அது வந்து பயங்கரவாதமோ, அது அத்துமீறலோ, அதே போல் ஜனநாயகத்தை முழுமையாக குளிதோண்டி பறிக்கக்கூடிய வகையில் ஓட்டு அபகரிப்பு செய்ததும் இது ஒரு புதுவிதமான பயங்கரவாதமே, தேச விரோதமே என்று சொன்னால், இந்தியாவினுடைய ப்ரீயாம்பிள் என்று அழைக்கப்படக்கூடிய அடிப்படை அம்சத்தில் இந்தியா வந்து இந்தியாவினுடைய சாவர்னிட்டி, அதனுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. தமிழ்நாட்டில் இந்த வாக்கு அதாவது ஓட்டெடுப்பில் முறைகேடு நடந்த காண்டிருந்தால் இந்தியாவில் இந்த மொத்தமத்தில் இதனுடைய இறையாண்மையே பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நடந்து முடிந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும். இதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறதா என்று சொன்னால், அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பர்மாவில் நடைபெற்ற தேர்தலை முறைகேடு ஆளுங்கட்சி ஆக்கியூசின் அந்த அம்மா அந்த பெண்மணி அவர்கள் தான் ஆட்சியில் இருந்த, அவர் கட்சி தான் ஆட்சி இருந்தது, முறைகேடாக வெற்றி பெற்றார்கள் என்று கருதி அதை தேர்தல் செய்து இந்த நாட்டில் இப்பொழுது இராணுவ ஆட்சி கூட நடைபெறுகிறது. எனவே தமிழ்நாட்டில் இதுபோன்ற முறைகேடு அனுமதிக்கப்படுமேயானால், இது இந்தியா தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகுமானால், இந்த வியாதி, இந்த பெருந்தொற்று கொரோனாவை விட மோசமாக இந்தியா முழுமைக்கும் பரவி இந்தியாவுடைய ஜனநாயகத்தை முற்றாக அழித்துவிடும். எனவே தமிழ்நாட்டில் மையம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புற்று, இந்த கொடிய நோய், இந்த பெருந்தொற்று நோய் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே ஐநாவே பல இடங்களில், பல நாடுகள் ஜனநாயகம் நடக்கப்படக்கூடிய நாடுகளில் முறைகேடுகள் நடந்தால் தங்களுடைய அப்சர்வர்கள் எல்லாம் அனுப்பித்தான் தேர்தல் நடத்தியிருக்கிறார். இலங்கையில் கூட நடைபெற்ற தேர்தலுக்கு ஐநா தனது பார்வையாளர்கள் அனுப்பித்தான் அங்கு ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்கிறதா என்று பார்த்திருக்காள். இதுபோல் பல நாடுகள் நடைபெற்றிருக்கின்றன. எனவே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லுவதற்கு நாம் கூச்சப்படாமல் சொல்ல வேண்டும் சொன்னால், தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த மோசடி தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். இதை வலியுறுத்தி நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு எங்குமல்ல இதுக்கு இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய மக்கள் இயக்கம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். வருகிற ஏப்ரல் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் முதற்கட்டமாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம். அதை தொடர்ந்து தமிழ்நாடெங்கும் போராட்டம் நடத்துவோம். என்னுடைய வேண்டுகோள், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க இரகசிய வாக்கெடுப்பு என்பதையே நிர்மூலமாக்கி வெளிப்படையாக பணப்பட்டுவாடா மூலம்தான் வாக்கு சேகரிப்பு என்ற ஒரு மோசமான நிலைக்கு ஒரு முடிவு கட்டவும், வரக்கூடிய காலகட்டங்களில் ஜனநாயகம் உண்மையாக தழைக்கவும், மக்கள் சுதந்திரமாக வாக்களித்து ஒரு நல்ல அரசை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகவும் மக்கள் இயக்கத்தை உருவாக்க விரும்புகிறேன். இதுக்கு வந்து தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய, அது தனிநபர்களாக இருந்தாலும் சிறிய அமைப்புகளாக இருந்தாலும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய இந்த முறைகேட்டை இதுக்கு ஒரு தீர்வு காண, இதுக்கு நீதி கிடைக்க, இதுக்கு ஒரு விடை கிடைக்க அனைவரும் ஒரு அணியிலே திரள வேண்டும் என்று நான் வெளிப்படையாகவே அவர்களுக்கும் அறைகோல் விடுக்கிறேன். இது மே மாதம் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தல் சட்டவிரோதமான தேர்தல், இது தேர்தலே அல்ல, இது மிகப்பெரிய ஒரு மோசடி. எனவே இதை ரத்து செய்ய வலியுறுத்தி ஏப்ரல் 22 சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும், தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறும். அதிமுக 2014 போட்டியிட்ட போது 2014 உங்களுக்கு தெரியும், 144 தடை உத்தரவு பிறப்பிச்சு பண்ணாங்க. அப்போவே நாங்கள் வந்து இதே போல் போராட்டம் நடத்திக்கிறோம். 2016 இதே போல் வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் பணப்பட்டுவாடா மூலமாகத்தான் இந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் வந்து நான் வந்து ஐகோர்ட்டில் விளக்கு போட்டிருந்தேன். தமிழ்நாட்டில்
கடந்த பல வருடங்களாகவே நீங்கள் திருமங்கலம் ஃபார்முலா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகரில் நடந்த தேர்தலாகட்டும், நான் பேச சொன்னேன், நீங்கள் நூற்றம் தேர்தல் நிறுத்துனீங்க, ஆனால் மீண்டும் 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 தேர்தல் நடத்துகிறீங்க. அதனால் வந்து தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சி இந்த தேர்தல் வந்து நாணயமான தேர்தலாக நடக்கணும், நாணயத்தை கொடுத்து நடக்கக்கூடிய தேர்தலாக இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதாவது இங்கே நான் இப்போ வந்து நாம் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து அவங்க கொடுத்தாங்களா இவங்களுக்கு, இது வந்து தமிழ்நாட்டில் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி, இந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆமாம், நான் வந்து 2016 அப்படியெல்லாம் நடந்திருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன், 490 வித்தியாசத்தில் வந்து நான் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்க மாட்டேன். எல்லா வேட்பாளரும் கொடுக்கும்போது நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால தானே நான் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதை வந்து நான் எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தானே நான் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தேன். கிடையாது சட்டமன்ற தேர்தல் சட்டத்துக்கு விரோதமானுங்க, இது தேர்தல் அல்ல. இப்பொழுது வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு வாக்குகள் இப்ப வந்து எந்திரத்துக்கு போயிருக்கு, இதே அடிப்படையே தப்புங்கிற போது அது இங்க போக முடியும் என்றதை பத்தி நீங்க பேசுறீங்க. வாக்கு சேகரித்தது முறைகடந்து வாக்காளர்கள் வந்து இன்டியூஸ்மெண்ட், வாக்காளர்கள் தூண்டப்பட்டு அச்சுறுத்தினாலும் தப்பு, ஆசை வார்த்தை காட்டினாலும் தப்பு, கையூட்டு கொடுத்தாலும் தப்பு, பெற்றாலும் தப்பு இல்லை. அதுபோல் வந்து இந்த தேர்தலில் பெரும்பாலும் அதான் சொல்கிறேன், வெறும் 500 ரூபாயிலிருந்து 5000, 10000 வரையிலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த தேர்தல் நடைபெற்றதே அடிப்படையில் பேசிக்கவே தப்பு, அதுக்கு பிறகு தான் அந்த கவுண்டிங் போகிறது. ஸோ இந்த நடைபெற்ற தேர்தலை இதே வந்து ரத்து பண்ணணும், முதல்ல ரத்து பண்ணால் தான் முடிவு வரும். ஒரு முறையாவது உண்மையில நெஞ்சில் உரம் இருந்தால், தேர்தல் ஆணையம் நேர்மை இருந்தால், தங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதாக அந்த ஐஏஎஸ்கள் கருதினால், அவர்கள் வந்து இந்திய அரசியல் சாசனத்தை அந்த பதவி ஏற்கிற போது நான் நேர்மையாக நடந்து கொள்வேன் என்று அவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து அவர்கள் உண்மையில நெஞ்சு பார்த்து 15 நிமிஷம் நினைச்சு பார்த்தனா தமிழ்நாடு தேர்தல் ரத்து பண்ணணும். மொத்தமா நான் இது வந்து அதில் பாதி, அதாவது ஒரு பொதுவான இது நடக்கிற போது சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை கோடி பிடிச்சாங்க தமிழ்நாட்டில் நீங்களே இல்லை, ஆதாரத்தை எப்படி ரகசியமாக வந்து 4:00 to 7:00 க்ளோஸ் ஆகுது, அதுக்கு பிறகு லைட் ஆஃப் பண்ணிட்டு போனால் ஆதாரத்தை எப்படி இருட்டுக்குள்ளே இருந்து ஆதாரத்தை வைப்பீங்க, வீடு வீடு தான் கொடுத்துக்கிறாங்களே, அதுதானே கட்டுப்படி சொல்கிறோம். மக்கள் அதுக்குள்ளேதான் போக வேண்டாம். இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வாக்காளர்கள் ஊழல்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் ஊழல்படுத்தித்தான் வாக்கு சேகரித்திருக்கார்கள், பெறப்பட்டிருக்கார்கள். அதுதான் வந்து இந்த இந்த பேட்டியினுடைய கண்டென்ட். நிறைய இடத்துல மக்கள் புறக்கணிச்சிருக்கும் செஞ்சிருக்காங்க சார், அந்த பார்வையை மூ வைக்கலாம். நிறைய இடத்துல வந்து பணத்துக்கு ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பல இடங்களில் இல்லை, மக்கள் வந்து பல இடங்களில் மக்கள் இடத்துல திணித்திருக்கிறார்கள், எதிர்த்த இடத்தில் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண அப்பாவிகள் இது வாங்கிக்கங்க, சரி அவங்களுடைய துணி வேற மாதிரி இருக்கு, கொஞ்சம் போல்டா இருக்கக்கூடியவங்க எடுத்துருக்கிறாங்க, ஆனால் சாதாரண அப்பாவி இல்லை. நாங்கள் இதே ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி, கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளில் எங்கே நடக்காமல் இருக்குது? தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளிலையும் வாக்காளர்கள் கரெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்கள பாவ அப்பாவிகள், அவங்கள பசியோடும் பட்டினியோடும் வச்சுட்டு வந்து இந்த நேரத்தில் 2000 கொடுக்குறான், 4000 கொடுக்குறான்னு அவங்களை வந்து அலையிறாங்க. எப்படிங்க இல்லை சுயேச்சையில் போ இல்லை
சுயாட்சிகள் யாரும் போட்டியிடலைங்க. எல்லாம் இந்த அரசியல் கட்சி நிறுத்தினவங்க தான். இவங்க சுயாட்சிகள் அவங்களும் சுயாட்சிகள் கிடையாது, இவங்க நிறுத்தின சுயாட்சிகள் தான். அவங்களுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் கூட இன்னைக்கு வந்து நல்லது நல்ல வேட்பாளர் கூட அது மாறி இருக்கலாம். அதாவது மக்கள் வாக்கு ஜனநாயகம் இதுக்கு ரகசிய வாக்கெடுப்பு வச்சுக்கிறாங்க. இது ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறலங்க தான் என்னுடைய கனெக்ட். ரகசியமாக தான் அதுதான் ரகசியம் பெட்டி வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இங்கே எங்கே ரகசியம் இருக்குது? நீங்கள் டேபிள் போட்டு டோக்கன் கொடுத்து பண்ண பிறகு எங்கே ரகசியம் இருக்குது? வீடு கூட பணம் கொடுத்தாச்சு, தேடி போய் இந்தா மூணு ஓட்டா 6000 வச்சுக்கோ, 7000 வச்சுக்கோ, 8000 வச்சுக்கோ, 10000 வச்சுக்கோன்னு சொன்ன பிறகு இல்லைங்க நாங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு இல்லை நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இன்வேரியபிள் எல்லா வாக்காளருக்கும் தான். ஒரு பார்ட்டி 1000 இன்னொரு பார்ட்டி 500, அது சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியும் வசதியாக இருக்கிறவங்க 1000 கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் வந்தா ஒரு ஒரு பார்ட்டி 1000 இன்னொரு பார்ட்டி 500 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விட அதிகமாக பணம் கொடுக்குறாங்க, ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்பும் பொழுது ஒரு ஆள் இன்னொரு கட்சியை வந்து தேர்வு செய்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து பணத்தின் அடிப்படையில் வாக்களிக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. அதெல்லாம் கிடையாதுங்க. மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தது குற்றம், நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கிறதெல்லாம் இல்லை. வாக்காளருக்கு பணம் கொடுத்தது குற்றம்ங்க, அதுதான் நிற்கணும். நீங்கள் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குது நடக்கலையான்னு இல்லை. ஏன் இவங்க எல்லாம் இவங்க ஜெயிச்சு வராட்டின்னு ஆட்சி நடக்கலையா? இந்தியாவில் எத்தனை வருஷம் ஆட்சியாளர் இல்லாமல் ஆட்சி நடந்திருக்குது? அவருக்கு பிறகு 100 வருஷம் வந்து எந்த இதுவும் கிடையாது இந்தியாவில். இங்கிலீஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்தால் அன்றைக்கி எந்த ஆட்சியாளர் இருந்ததாங்க? ஆட்சியே கிடையாது, மக்கள் வாழாமையாக இருந்தாங்க. அன்றைக்கி தண்ணி குடித்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் இருந்தாங்க. இப்பொழுது நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், பணம் கொடுக்கிறது ஓட்டு போட கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது சட்டவிரோதமானது. போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க, மக்களுடைய கோரிக்கையை போராட்டங்கள் மூலமா ஒரு வேட்பாளர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு இருக்கும்போது மக்கள் அவரை தான் வந்து தேர்வு செய்வாங்க. ஒரு வேட்பாளர் கூட இல்லைங்க. ஒருவேளை உங்களுடைய நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க அப்படின்ற காரணத்தினால இந்த குற்றச்சாட்டு? தோல்வி தான் தோல்வி அடையுமே தவிர நான் தோல்வி அடைய மாட்டேன். மிரட்ட புகார் கொடுக்க கூடாது தானே மிரட்டப்படுறாங்க. சார், இப்போ இந்த பேட்டியினுடைய மிக முக்கியமான நோக்கம், இது நடந்தது தேர்தல் அல்ல, தேர்தல் முறைகேடு, தேர்தல் அத்துமீறு, ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது. இந்த ஜனநாயக படுகொலைக்கு நீதி வேண்டுங்கிறது தான் இந்த பிரஸ் மீட்டுடைய மிக முக்கியமான நோக்கம். ஸோ இன்வேரியபிளாக 234 தொகுதிகள்லேயும் வாக்காளர்கள் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், டோக்கன் கொடுக்கப்பட்டிருது. இன்னும் சொல்லப்போனால் விபிடி மிஷிலிருந்து ஓட்டு போட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வெளியே காட்டினா அதுக்கும் கூட வந்து அப்போ இமீடியட்டாக படம் பட்டு படம். ஸோ எல்லா விதமான தவறுகளும் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்குது. எனவே இதை ஜனநாயக ரீதியாக நடந்த தேர்தலாக கருத முடியாது. எப்படி வந்து பர்மாவில் வந்து அந்த ஆட்சி கலைக்கப்பட்டதோ அதுபோல் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த தேர்தல் எண்ணி என்னதுக்கு எந்த விதத்திலும் முயற்சி எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சார், கரண் படம் சார் இதுக்கெல்லாம் அப்புறம் சார், இன்றைக்கி வந்த பேட்டி இன்றைக்கி வந்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் எதிர்த்து போராடிய மக்கள் பற்றின ஒரு படமாக இருக்குது. நம்ம வந்து அதை அப்புறம் பேசலாங்க. இன்றைக்கி வந்து முதல்ல இந்த ஜனநாயகத்தில் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களை 7 கோடி மக்களையும் ஊழல் பேர்வழியிலிருந்து பாதுகாக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.